படத்தை பற்றி இப்போ சாகசம் நீலி கம்ப்ளீட் இருங்க வி ஆர் ஃபினிஷ் 99% இப்போ சாங்ஸ் மட்டும் தான் பாக்கி போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கு வி ஆர் ஃபினிஷ் அது நியர்லி முடிஞ்சிருச்சு ஸோ அநேகமாக ஆடியோ ரிலீஸ் இன்னும் மே வெரி சூன் அது அனௌன்ஸ்மெண்ட் வந்து இப்போது ப்ரொடியூசர் சார் வந்து சொல்வார் எப்போ ஆடியோ ரிலீஸ் பண்ண போகிறோன்னு இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் தமன் ஏற்கனவே வந்து லாஸ்ட் டைம் மீட் பண்ணி தேசி கேர்ள்னு ஒரு சாங் பண்ணியிருந்தோம் இப்போது ஹி ஹஸ் கிவன் 4 அதர் ஹிட்ஸ் பட் சாங் பற்றி பேசுகிற மாதிரி ஐ லைக் டு இன்ட்ரடியூஸ் மை ஹீரோயின் அவங்க பேர் அமண்டா நன்றி ஸோ எவ்ரிவன் திஸ் அமண்டா and she's london born and half indian அவங்க அம்மா வந்து இந்தியன் இப்போ வந்து அவங்க ஆஸ்திரேலியா இருக்காங்க and the pleasure to have her abroad in the movie an outstanding girl very professional dedicated பார்க்க ரொம்ப அழகா இருக்கு நினைக்கிறேன் மூஞ்சி பார்த்து தெரிஞ்சு இருக்கிற எல்லா கோவம் வரைஞ்சி ஒரு புத்துணர்ச்சியோட பார்க்குறீங்க and mainly when these are the people you know been a part and parcel of my entire family all these years they always been supportive of me carry on hello first song we are planning in australia renda song vandu japan and then the other songs we are planning in europe illa enna enak pidicha vishayam enna na amanda vandu or alagana ponnu madala but also an outstanding dancer so oru manala or nalla dancer oda aana aasa patta so indha padatha vandu kandipa adu or plus point da sollanum அண்ட் சாங்ஸ் அதே மாதிரி இது வரைக்கும் உங்களுக்கு நியூஸ் வந்துட்டு நீங்களும் வந்து நான் நியூஸ் பப்ளிஷ் பண்ணியிருந்தீங்க இந்த மாதிரி ஒரு ஒரு சாங் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மோகித் சவான் பாடியிருக்காரு இன்னொரு சாங் பார்த்தீங்கன்னா சங்கர் மகாதேவ் அண்ட் ஸ்ரேயா கோஷல் அப்புறம் சிம்பு அப்புறம் லக்ஷ்மி மேனன் அனிருத் ஒரு சாங் பாடியிருக்காரு ஸ்பெஷலாக ஸோ இந்த மாதிரி ஒரு என்டையர் ஸ்டார்கஸ்ட் சாங்கில் வந்து நாங்கள் வாய்ஸ்லேயே ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம் அப்போ கண்டிப்பாக விஷுவலும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அண்ட் கேள்விகளுக்காக வெயிட்டிங் ஹீரோயின் வந்து இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வி வாண்டட் சம்மன் ஹூ கேன் ரியலி பர்ஃபார்ம் ஒரு பக்கம் பர்ஃபார்மன்ஸ் இருந்தாலும் டான்ஸ் இருந்தாலும் அழகு இருக்கணும் நிறைய பேரை பார்த்தோம் அதில் வந்து இவங்களை பார்க்கும்போது எங்களுடைய டான்ஸிங் ஸ்கில்ஸும் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸும் எனக்கு பிடிச்சிருந்தது இது வந்து என்னென்னா இப்போது டெய்லி வந்து இன்றைக்கி வந்து இப்போது இந்த சினிமா இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க இப்போ போர்ட்ஃபோலியோஸ் பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு 10 போர்ட்ஃபோலியோஸ் வந்துட்டுருக்கு இப்போ ஒரு 10 புது பொண்ணுங்க 10 ஆக்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய ஆக்டர்ஸ் வந்துட்டுருக்காங்க அதை செலக்ட் பண்ணி பிடிக்கிறது வந்து இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதில் வந்து ஒரு நிறைய பேரை பார்த்து தேர்வு பண்ணி அதில் வந்து ஒரு 10 பேர் வந்து ஷார்ட்லிஸ்ட் பண்ணி அதுலேருந்து ஒரு 5 அது மாதிரி இந்த மிஸ் இந்தியா கான்டெஸ்ட் மாதிரி அப்படியே குறைச்சி கடைசியில் வின்னர் மாதிரி இவங்க வந்திருக்காங்க அண்ட் ஹிந்தி மலையாளம் அப்படிலாம் கிடையாதுங்க டிபெண்ட்ஸ் அஸ் லாங் அஸ் அ பர்சன் வந்து நல்லா நடிக்கணும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும் நல்லா டான்ஸ் பண்ணணும் அது யாரோ யார் இருந்தாலும் சரி ஐ லைக் அ டேலண்டட் பர்சன் டு ஒர்க் அகெயின்ஸ் பர்த் வித் ஸோ அந்த மாதிரி டேலண்டட் ஒரு பர்சன் தான் இவங்க அமண்டா இவங்களை வந்து ஃபஸ்ட்டு அவங்களுடைய போர்ட்ஃபோலியோ வந்து எங்கள் அவங்களுடைய ஒரு நிறைய ஏஜென்சிஸ் இருக்காங்க ஏஜென்சிலேருந்து போர்ட்ஃபோலியோ வந்தது ஃபஸ்ட் படம் பார்த்தோம் பார்த்ததும் அது அப்ராட்லேருந்து வந்தது வந்து அதுக்கப்புறம் இந்த இவங்களோட லோக்கல் ஏஜென்சி இங்கே இருக்காங்க அவங்களும் வந்து வி ஸ்டார்ட் டாக்கிங் அண்ட் தென் இவங்களை முதல்ல மீட் பண்ணோம் மீட் பண்ணும்போது இப்போ அவங்க அணுகிற விதமும் சரியும் பேசுகிற விதமும் சரி அதே மாதிரி உடனே வந்து சரி ஓகே நம்ம நெக்ஸ்ட்டு வந்து இந்த கொரியோகிராஃபர் வச்சு கொஞ்சம் டான்ஸ் ரிஹர்சல்லாம் கொடுத்தோம் இப்படி டான்ஸ் எப்படி பண்ணுறாங்க பார்த்தோம் அதுக்கப்புறம் வந்து சீன்ஸ் ஒரு 4-5 சீன்ஸ் கொடுத்தோம் அந்த சீன்ஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்ணாமல் பார்த்தோம் அதே மாதிரி மற்றவங்களும் வந்தவங்களும் அதே மாதிரி அதே சீன்ஸ் கொடுத்து அதே ஸ்டெப்ஸை கற்றுக் கொடுத்து யார் பெட்டராக பண்ணுறாங்க யார் ஒழுங்காக பண்ணுறாங்க யார் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இவங்க கொஞ்சம் இங்கே பார்த்துலே இவங்க ஷி வாஸ் த பெஸ்ட் ஸோ வி வெரி ஹாப்பி டு யூனோ செலக்ட் I'm from London, born and raised there. My mother's Indian, my father's English. I then have moved to Perth in Western Australia, and obviously I was there in sunning myself on the beach, and then obviously I get a call for this movie. So yeah, I've been very lucky. அதாவது ஆஸ்திரேலியா இருந்து இருக்கும்போது சடனாக வந்து ஒரு கால் வந்தது எனக்கு இந்த மாதிரி இந்த படத்துக்காக உங்களை கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு ஸோ அந்த ஆஃபர் வந்தது ஷி வாஸ் லைக் எக்ஸைட்டட் நோ ஓகே தட் ஷீஸ் கோயிங் டு கம் ஓவர் அண்ட் ஷீ தென் அதாவது வி ப்ராட் ஹர் ஆல் தி வே ஃப்ரம் சிட்னி வி ஃப்ளூ ஃப்ரம் பர்த் வி ஃப்ளூ ஹர் ஆல் தி வே ஃப்ரம் பர்த் பர்த்லேருந்து கொண்டு வந்தோம்
How do you feel to be a part of this project? Well, it's amazing. I'm having a lovely time. Obviously, it's wonderful to work with such an incredible, talented and experienced co-star, and it's beautiful to work with such a wonderful team. Everyone is very supportive, everyone is very good, and they've made my life so much easier, and I feel very, very lucky. So, yeah, I'm very happy, very, very happy to be here in Chennai, very happy to be working in the Tamil industry. I'm enjoying it very much, so. அவங்க என்ன சொல்ல வந்தாங்கன்னா சூப்பர் இருந்தாங்க. வர்க் பண்றது ரொம்ப நல்லா இருந்து ஜாலியா இருந்தது. Obviously, I've seen some of Prashant's movies, such as Jeans and things like that, and I've really enjoyed them. So yeah, I really like Tamil cinema. And okay, உங்களுக்கு சப்போஸ் இப்ப இங்கிலீஷ்ல பேசணும்னு நினைச்சிட்டீங்களே, யாரோ ஒருத்தர் ஏதாவது தமிழ் வார்த்தை சொல்லுங்க. ஏதாவது சொல்லுங்க. சரி, அவங்களுக்கு எனக்கு அவங்களுக்கு ரைட் நவ் வி ஹேவ் சம்மன் ஃப்ரம் பிரிட்டன் கால் எமி ஜாக்சன். யெஸ் ரைட். ஸோ யுவர் நெக்ஸ்ட் இம்போர்ட் நவ், ஸோ டு யூ கன்சிடர் யுவர் செல்ஃப் அஸ் அ காம்படிட்டர்? இஸ் எமி அ காம்படிட்டர் யூ? ஹவ் இஸ் இட்? ஐ திங்க் திஸ் இண்டஸ்ட்ரி மேக்ஸ் ஸோ மெனி ஃபில்ம்ஸ் அண்ட் வி ஆல் வொர்க் ஸோ ஹார்ட். ஐ டோன்ட் திங்க் எனி ஒன்ஸ் எவர் ரியலி அ டைரக்ட் கம்பெடிட்டர். ஐ திங்க் தேர்ஸ் ஆல்வேஸ் ஸ்பேஸ் for everyone. You know, people love newcomers. I'm sure if I did lots more films, I'd become old and boring, and I'm sure someone new will come along. And I think it's just evolution of the films, and everyone, we will work together to make something amazing. So nariya padangal irukku, nariya perukku nariya opportunities irukku, yaar competition theriyadhu. Inno konna naala na old edam thirum na no nariya per putsa varuvaanga. So adanal it's always a kind of evolution raanga. You've intended to stay here, or you intended to go back and forth? How was it? Obviously, my family far away. My family are in London and in Australia, so either sides of the world. So I would, you know, be happy to stay should I get possibly more offers that I like the script of and I like the production. And I'd think about staying for work, but obviously I'm away from my family, I'm away from my home, so it's a lot for me to consider. So the work would have to be very, very good to keep me here. So I don't, you know, just come easily. So I picked a great script, great actor, great company to work for, and I would do the same in the future. Are you right now, have you have any other commitments, any other projects? All my focuses are going into this right now. ஸோ இந்த ப்ராஜெக்டில் மட்டும் தான் இருக்காங்க. இப்போ ஃபோக்கஸ் எல்லாம் இந்த ப்ராஜெக்டில் மட்டும்தான் இதாக இப்போது நடந்துட்டுருக்கு. இப்போது ஸோ ஷூட்டிங்னும் சீன்ஸ் முடிச்சிட்டோம். இப்போது இன்னைக்கு நாளைக்குள்ளே சீன்ஸ் முடிஞ்சோம். இப்போ அடுத்த சாங் தான் இப்போ உங்களுக்கு. இதோ சார் இதோ கேட்கணும்னு ஹவு டு திங்க் அபவுட் கிஸிங் ஆன் மூவிஸ்? ஓ, ஐ டிட்ன்ட் ரியலி திங்க் அபவுட் இட். I'm sure that it would have to depend on the script, and I don't think it's something I'd be particularly good at. The scene porthu irukku, suppose if the screen and the screenplay demands panichina, why not? But I don't tend to think it's particularly necessary. Adhaadu irukkano nu mukkiyam kedaiyadhu, neenga kedathukaga solranga. Amma side la vandhukangala endha maari structure paathukinga? Adhaadu first vandha talent ah paathuvanga. Okay, avan nadikka mudiyuma illaya nu paathom. Adhaanga அது அதான் அதுதான் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? யாருமே நானும் சரி நீங்களும் சரி யாருமே ஃபஸ்ட்டு என்ன பார்ப்போம் அது பார்த்தோம். நல்லா இருந்தாங்க, பார்க்க நல்லா இருந்தாங்க. ஃபஸ்ட்டு பார்க்கணும் ஒரு குண்டா ஒரு பொண்ணை பார்த்து ஒத்துக்க மாட்டீங்களே. அதான் ஸோ பார்க்கும்போது நல்லா இருந்தாங்க. அதுக்கப்புறம் நடிகை தெரிஞ்சால் பார்த்தோம், அப்புறம் டான்ஸ் ஆட தெரிஞ்சால் பார்த்தோம், அவ்வளோதான் பார்த்தோம். சரிங்க. சரி, இல்லை இல்லை இல்லை, அது கரெக்டான சொன்னது கரெக்ட் தான். கைப்படாத ரோஜா என்னன்னா, இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சினிமாவில் வந்து பூ உழுற ஷார்ட் இருக்கும், இல்லை பொண்ணு பூ மேலே உழுற ஷார்ட் மாதிரி இருக்கும், அந்த மாதிரி ஷார்ட் இந்த படத்தில் இல்லைன்னு சொல்ல வந்தோம்.
வேற ஒண்ணு கிடையாது. அதாவது அதாவது சாங்ஸ்ல பாத்தீங்கன்னா மேல பழத்துல உருள்ற மாதிரியோ அந்த மாதிரி காட்சிகள் இருக்குல்ல, அந்த மாதிரி காட்சிகள் இல்லாம மாடர்ன் எல்லாம் யோசிச்சிருக்கும். பண்ற ஒரு விஷயம் சாகசம் தானுங்க, இப்ப உங்களை ஒருத்தர் உள்ளார உட்கார வச்சீங்களா, அது ஒரு சாகசம் தானே. ஸோ அதுவே நீங்க வந்து பேசிட்டு இருந்தீங்க, அதுக்கு நன்றி. பட் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு விஷயமே சம்திங் டிஃப்ரெண்ட். இப்போ நர்கிஸ் பக்ரி கொண்டாமல் யாரும் நம்பலை, அந்த அவங்க வருவாங்களா பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களான்னு. அதே மாதிரி இந்த ஆடியோ கேட்டிங்கன்னா ட்ராக்ஸில் பண்ண ஒவ்வொரு சிங்கமே சம்திங் டிஃப்ரெண்ட். இந்த ஆல்பமே வந்து சம்திங் இஸ் குவைட். நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கு புரியும் இந்த வாய்ஸ் சரி எல்லாமே எல்லாமே ஸ்டார் ஸ்டார்டடாக இருக்குது, அதுவே ஒரு சாகசம் தான். இப்போ இந்த பொண்ணை கொண்டு வந்தோம். இப்போ இன்னைக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வி ஹவ் லாட் ஆஃப் குட் டேலண்டட் பீப்புள். இன்னொரு டேலண்டடாக பர்சன் கொண்டாட நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அதுவும் ஒரு சாகசம் தான். அதே மாதிரி பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் சாகசம் இருக்குது. படம் பார்க்கும்போது கண்டிப்பாக நீங்கள் வெளில வரும்போது நான் சொல்கிற மாதிரி ஜென்ரலாக என்ன ஐம் எ ஃபர்ஸ்ட் என்னோடய பெஸ்ட் கிரிட்டிக் நான் தான். படம் நல்லா தான் நல்லாலன்னு சொல்ல போகிறேன், நல்லாலும் நானே நல்லாலும் சொல்கிறேன். ஏன்னா நாளைக்கு வந்து என்னோடய வார்த்தை வந்து எல்லாரும் பார்த்துட்ருக்காங்க, பார்க்குறவங்க கேட்கும் போது நாளைக்கு என்ன கேள்வி கேட்கக்கூடாது. ஸோ அதனால் இந்த படத்தை பார்க்கும்போது எஸ் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நல்லா வந்திருக்கு எல்லாமே. ஸ்டார் காஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து சோனு சூத் இருக்காரு, மஜ்னுவில் என்ன நடித்தார், இப்போ ஹிந்தியில் பெரிய ஸ்டாராக இருக்கார், இப்போ அவர் வந்து திரும்பியில் நடிச்சிருக்காரு, கோட்டா ஸ்ரீனிவாஸ், அதுக்கப்புறம் தம்பி ராமையா, எம்எஸ் பாஸ்கர், தேவி திவ்யதர்ஷினி, அது மாதிரி ஏராளமான ஸ்டார்ஸ் இதில் இருக்காங்க. நாசர் சார் இருக்கார், துளசி மேடம் இருக்காங்க. ஸோ அது ஒரு ஸ்டார் பட்டாலும் இருக்குது. ஒரு ஃபுல் ஃபில்லேஜ் படம், அதாவது ஹியூமரும் இருக்குது, ஃபேமிலியும் இருக்குது, ஆக்ஷன் இருக்குது, ரொமான்ஸ் இருக்குது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த வேத, அதாவது வில்லனுக்கு ஹீரோ நடக்கிற ஒரு மேட்டர் தான் படமே. அதனால தான் படம் பெரு சாகசம் வச்சோம். ஆடியோ வந்து விரைவில் இப்போ ப்ரொடியூசர் சொல்வார் ஆடியோ போன்னு, அது சொல்லி முடிச்ச அப்புறம் அவர் தான் டிசைட் பண்ணுவார் ரிலீஸ் பண்ணேன். இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா டேக் இன் சம் டைம், யூஸ்வலாக வந்து ஒரு படம் 3 மாதம் 6 மாதம் இல்லாமல் கொஞ்சம் பிளான் பண்ணி பண்ணோம், ஒழுங்காக பண்ண சொல்கிறது டேக் இன் சம் டைம். ஸோ இந்த ரிலீஸும் சரி ஆடியோ சரி இப்போ ப்ரொடியூசர் அவர் சொல்வார். அவர் நான் அஞ்சு ஆக்டர் தான், நான் வந்து என்னோடய ஹீரோ இன்ட்ரடியூஸ் பண்ண தான் வந்திருக்கேன் அவ்வளோதான். அதான் நான் ஜீன்ஸ் பண்ணும்போது கேட்கல, நான் திருவிழா பண்ணும்போது கேட்கல, ஏன் இப்போ கேட்குறீங்க? திருவிழா பண்ணும்போது அதான் படத்தை பொறுத்துருக்குங்க, அந்த ப்ராஜெக்டை பொறுத்துருக்கு. இப்போ திருவிழா படம் பண்ணும்போது இப்போ நீலி ஹேட் பண்ணலாம் ஃபியர்ஸ் இப்போ அப்போ லீவ் விட்டேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜீன்ஸ் பண்ணும்போது 2 வருஷம் நான் வந்து அந்த படம் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறேன். என்ன பொறுத்தவரைக்கும் அந்த ஒரு படம் எடுத்தோன்னா அந்த படம் முடிக்கவே வேறு படம் வெளில பண்ணக்கூடாது, ஏன்னா மிக்ஸ் ஆகும். இந்த படம் பாதி அந்த படம் பாதி, எது இப்போ முன்னாடி வரும் எது முன்னாடி வரும், நிறைய கன்ஃபியூஷன் வரும். பெஸ்ட் ஒரு படம் எடுத்தோமா பண்ணோமா முடிச்சோமா அடுத்து போகலாம். ஸோ சில நேரத்தில் படங்கள் சில நேரத்தில் வந்து கொஞ்சம் இட் டிசர்வ் த டைம், சில படங்கள் வந்து பெரிய காலத்தில் பண்ண முடியுது அவ்வளோதான். அது ஸ்கிரிப்டு அந்த யூனிட்டை பொறுத்திருக்கு, அந்த அந்த என்டையர் கேஸ்ட்டை பொறுத்திருக்கு, ஹவு அப்படின்னா எப்படி அமையுதுன்னு சொல்லிட்டு. ஹீரோயின் என்ன வராங்களா? ஒன் செகண்ட், தே அவங்க சொல்லட்டுமா? தே ஆஸ்கிங் வாட்ஸ் யுவர் லைக் யூ நோ ஹவ் யூ அ போலீஸ் ஆஃபீஸர் வாட் யூ வாட் இன் தி மூவி. ஓ No, my character works in a travel place, so she gets visas and books tickets and works for travel. And then ஒரு டிராவல் ஏஜென்சில வந்து அவங்க வர்க் பண்றாங்க. எதர்ச்சியா ஹீரோ அவங்கள பார்த்து அதுக்கப்புறம் வாட் ஹேப்பன்ஸ் அந்த டிராவல் ஏஜென்சில அவங்களுக்கும் அது நடக்கிற சம்பவங்கள் என்ன 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 ஒரு ஒரு கனெக்ஷன், ஸோ அந்த மாதிரி இருக்கும். அவங்க இட்ஸ் லைக் அஷ் அ நார்மல் மிடில் கிளாஸ் கேர்ள், நம்ம மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் ஒரு பொண்ணு எப்படி இருக்கோம் அந்த மாதிரி ஒரு கேரக்டர். அது படம் பாருங்களேன். நீங்கள் வந்து சார் இன்னைக்கு எல்லாமே ஃபேஷன் பார்த்தீங்க சார், jabong.com ஃப்ளிப்கார்ட்லேருந்து அமேசான்லேருந்து எல்லா ஃபாரின் ஃபேஷன் வந்துருச்சு. யார் வேணால் ஆர்டர் பண்ணல, இதே ஸ்கர்ட்டு பார்த்தீங்கன்னா வெலை வந்து 300 ரூபா தான். இன்னைக்கு எல்லாருமே ஃபேஷனபிள் ஆகிட்டாங்க, எல்லாருமே ஃபேஷன் ட்ரெண்டில் இருக்காங்க. ஸோ அதனால் இப்போ நம்மளோட ஃப்யூச்சர் நம்மளோட ஜென்ரேஷன் இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு, இம்ப்ரூவ் ஆகும்போது அப்ரிஷியேட் பண்ணுவோம். இப்போதான் தமிழில் பதில் சொல்கிறாங்களே உங்களுக்கு, அது நல்லா இருக்காங்களே கேட்டார், அது பதில் சொல்கிறாங்க. திருக்குறளா அது டைம் வரும் சொல்லுவாங்க. In regards to obviously production, these guys have done so many films and it shows because every single shot that they take is amazing. They work so hard and it's been such an honor and such a pleasure to be part of the process. Obviously everyone's super patient with me when I learn my Tamil lines because, you know, my Tamil needs some work, and everyone is so supportive and just fabulous. So and it's also really lovely to have you guys here, and thank you for coming all this way to meet me, and it's lovely to meet you as well. I think we've got to get back to shooting. So Adab, thank you so much.